அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இப்போ வாழுகின்ற காலகட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றும் பெண்ணுக்கு வந்து தனக்கு பிடித்த விடயங்கள் நிறையவற்றை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவள் வந்து வேலைக்கு செல்லும் பொழுது வேலையில் வந்து அவள் தன்னுடைய அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்து அவள் நல்ல பெயரை வாங்கும் பொழுது அவளை எப்படியாவது வீழ்த்தணுமே அப்படி என்று நினைத்து சில பேர் அவளுடைய மானத்தை வந்து இழிவாக பேசுவார்கள். அவள் ஒரு ஒரு ஆணோட அவள் வந்து சிரித்து பேசினால் போதும், இவள் அந்த ஆணோட கதைக்கிறாள் அப்படின்னு சொல்லி தப்பா கூட கதைப்பார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை கூட இன்று காணப்படுகிறது. நிச்சயமாக, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்லயா கொண்டு போகலாமன்னா அப்படி கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், ஒரு அக்கா தம்பியா இருக்கலாம், ஒரு நட்பா இருக்கலாம். ஆணும் பெண்ணும் அவ்வாறு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குற சமுதாயம் நிச்சயமாக இன்று வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் நான் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தான், இந்த என்ன இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது, இந்த முறைமைகள் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது, உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் மாற்றம் அடைந்து கொண்டு போகின்றது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாபா நீங்க. டினோஜா, உண்மையா வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது. அந்த வகையில வந்து மானம் ஒழுக்கம் என்பது வந்து இப்போ காணப்படுகிறது. ஆனால் பல பேருடைய கருத்து வந்து வேறு விதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இதை பற்றி நாங்களும் நிகழ்ச்சி மூலமாக பேச போகின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான ராசி பலன் பகுதியோடு இணைந்து விட்டு வரலாம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசணியேற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்ரகாளி அம்பாளின் திருப்பாத அரவிந்தத்தை சிரசுங்கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் ஆடி மாதம் 19 நாள் 3/8/2020 திங்கக்கிழமையாகும். இன்று பூரணி விரத நாளாக அமைந்து விடுகின்றது. உத்தராட நட்சத்திரம் கூடியதாக அமைந்து கொள்ளும். மரணயோகம் கூடிய நாளாகும். இன்று ஜசுர்வேத உபகர்மத்தானங்கள் இன்றைய நாளிலே செய்து கொள்ளலாம். இன்று சுப நேரம் காலை 12:04 தொடக்கம், 1:34 வரையும் சுப நேரம். இராகு காலம் காலை 7:30 தொடக்கம், 9:30 வரையும் இராகு காலம். இன்றைய இராசி மண்டல அமைவின்படி தனுராசி தனுவிலே சந்திரன், குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் ஆகிய 4 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். சுக்கிரன் இராகு 7 வீடாகி மிதுனத்திலே அமர்ந்திருக்கு. 8 சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார்கள் புதனோடு சேர்ந்து. இன்றைய ராசி மண்டல அமைவின்படி மேடராசி நேயர்களுக்கு இன்று பெருமை வெற்றி போன்றவை கைகூடி இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் தன வரவுகள் பொருள் சார்ந்த வரவுகள் அமைந்து கொள்ளும். கடகராசி நேயர்களுக்கு நேற்றைய பொழுதை விட இன்று நிம்மதியான நாளாக அமைந்து கொள்ளும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகம் பொங்கிய நாளாக அமைந்து விடுகின்றது. துலாராசி நேயர்களுக்கு சந்தோஷம் கூடிக்கொண்டு இருக்கும். பல வழிகளிலும் தரிசனங்கள் சந்தோஷங்கள் அமைந்து கொள்ளும். விருச்சராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சில காரியங்கள் சிந்தனை விருத்திகள் அமைந்து கொள்ளும். தனுராசி நேயர்கள் பொறுமையை கடைக்கொள்ள வேண்டும்.
பொறுமையாக இருந்து கொண்டு சகல காரியங்களையும் ஆற்றிக்கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்கள் அன்பு போன்றவை, இரக்கம் கருணை போன்ற வடிவங்களிலே இன்றைய காரியங்களை கை கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்கள் போட்டி பொறாமை சூதுவாது போன்ற குணங்களை இன்று விடுத்து போட்டி இல்லாது விட்டு கொடுத்து பார்க்கின்ற கருமங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பயம். பொதுவாக மீனராசி நேயர்களும் சிம்மராசி நேயர்களும் அவதானமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைந்து விடுகின்றது. சிம்மராசி நேயர்கள் சிவ வழிபாடும், மீனராசி நேயர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பாள் கால வைரவ வழிபாட்டு அம்சங்களை மேற்கொள்ளுவது சிறப்புடையதாக இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.